ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் சேதுபதி பகத் ஃபாசில் நடிக்கும் விக்ரம் ஜூன் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இடஒதுக்கீடு கொள்கையில் மிகச் சிறப்பாக செயல்படும் மாநிலம் என்பதை அனைவரும் அறிவர். இந்தியாவில் முதல் முதலாக அரசியல் சட்டம் திருத்தப்பட்டதற்கு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல் காரணமாக அமைந்திருக்கிறார். அவர் முதல்வராக பணியாற்றிய போது தமிழகத்தில் எழுந்த வேட்கை காரணமாகவும் ஆதரவு காரணமாகவும் இடஒதுக்கீடு கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் பாரத பிரதமர் மாண்புமிகு பண்டித நேரு அவர்களிடத்திலே பேசி முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை தலைவர் காமராஜ் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்தார். அதன் மூலம் பின்தங்கிய மக்கள் இன்று வரை அதன் பலனை அனுபவித்து வருகிறார்கள். இன்றைக்கு பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு என்பது மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் மத்திய அரசால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பலகாலமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் தலைவர்கள் நண்பர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு அதற்கு செவிசாய்க்க விரும்பவில்லை. மாறாக பின்தங்கிய மக்களுக்காக தனியாக சிறப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது என்று நாடாளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் 2 மாநில முதல்வர்கள், பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார், ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி, இவர்கள் 2 பேரும் அந்தந்த மாநில சட்டமன்றத்தை கூட்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மத்திய அரசை வற்புறுத்தியிருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு நன்றி. நேற்று பீகாரில் அனைத்து கட்சி கூட்டத்தை பீகார் முதலமைச்சர் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் கூட்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தவில்லை என்றால் மாநில அரசே அதை நிறைவேற்றும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு அனைத்து கட்சிகளும் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. தமிழக மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி கொள்கையில் தடம் மாறாத தலைவர். சமூக நீதி கொள்கையை தொடர்ந்து முன்னெடுக்கும் கட்சிகளில் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்று. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனைத்து கட்சியினுடைய ஆதரவோடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு நான் அன்பு வேண்டுகோள் விடுக்கிறேன். அதோடு ஒருவேளை மத்திய அரசு இந்த செயல்பாட்டுக்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை என்றால் தமிழக அரசே பீகார் அரசு எடுக்கும் நிலையைப் போல இங்கேயும் தமிழக அரசே அதற்கான முன்முயற்சிகளை எடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி எல்லா சமூகத்திற்கும் உரிய பாதுகாப்பினை வழங்குவதற்கு முன் மாநிலமாக முதல் மாநிலம் வர வேண்டும் என்று அவருக்கு நான் அன்பு வேண்டுகோள் விடுக்கிறேன்.
இந்தியாவில் 91-96 காலகட்டத்தில் பின்தங்கிய மக்களுக்காக மண்டல் கமிஷன் அறிக்கையின்படி 27 விழுக்காடு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கும் சட்டத்தை மத்திய காங்கிரஸ் அரசு நிறைவேற்றியது. முன்னாள் பிரதமர் நம்முடைய பி.வி. நரசிம்மராவ் அவர்கள் தலைமையில் ஆன அரசு அதை நிறைவேற்றி கொடுத்தது. அதற்கு முன்னர் முன்னாள் பிரதமர் வி.பி. சிங் அவர்கள் அறிவிக்கையாக விட்டார்கள். அந்த அறிவிப்போ நின்றுவிட்டது. அதை நிறைவேற்றிய பெருமை இந்திய தேசிய காங்கிரஸின் பிரதமர் பி.வி. நரசிம்மராவுடைய தலைமை காங்கிரஸ் கட்சிக்கு சாரும். இருந்தாலும் இன்று வரை 29 ஆண்டுகள் கடந்தும் பின்தங்கிய மக்கள் அவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் மத்திய அரசில் இதுவரை வழங்கப்படவில்லை. அதற்கான பல குழப்பங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இவற்றை மாற்றுவதற்கு இந்தியாவில் உள்ள அனைத்து சமூக மக்களுக்கும் சரியான சமூக நீதி கிடைப்பதற்கு ஒரே வழி ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவிலும் நடக்க வேண்டும். அதன் வழியில் மத்தியில் மாநிலங்களில் ஆளும் அரசுகள் அந்த மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுடைய உரிமையை பெறுவதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு உதவும். அதன் வழியில் அந்தந்த சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டை கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக பொருளாதார தளங்களில் அவர்களுக்கான உரிமையை அனைத்து சமூக மக்களுக்கும் சரிசமமாக வழங்குவதற்கு, இணையாக வழங்குவதற்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வழிவகுக்கும் என்பதை அழுத்தமாக நம்புகிறவர்கள் நானும் ஒருவன். அந்த அடிப்படையில் இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். தமிழக முதல்வர் அவர்கள் இடஒதுக்கீடு கொள்கையில், சமூக நீதி கொள்கையில் ஆழ்ந்த பற்றும் அளப்பரிய தொண்டும் ஆற்றுகிறவர். அவர் இதற்கு முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் இது சொன்ன சந்திப்பேன். தமிழ்நாடு அரசு எடுக்கும் முடிவுகளுக்கு ஆதரவாக இருக்குமாறு அவர்களை வேண்டுவேன். எங்கள் கட்சி உட்பட அனைத்து கட்சி தலைவர்களும் இதற்கு உடன்பாடாக இருக்க வேண்டும் என்று இப்போது எனது அன்பினை, வேண்டுகோளை அவர்களுக்கு வைக்கிறேன். சொல்லுங்க சார். இது வந்து பொதுவான பிரச்சனை, எல்லா கட்சிகளுக்குமான பிரச்சனை, எல்லா மக்களுக்குமான பிரச்சனை. நான் தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ்காரன், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனையை முன்னெடுக்க வேண்டிய இடம் பொதுவெளியில் இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு இது சொந்தமானதில்லை. எல்லா கட்சிகளும், எல்லா தலைவர்களும், எல்லா நண்பர்களும் இணைந்து பணியாற்ற வேண்டிய காலம். அது தேவை கருதி தான் இங்கே உங்களை சந்திக்கிறேன். அதுதான் நான் முதலில் காங்கிரஸ்காரன், பிறப்பால் காங்கிரஸ்காரன், என்னுடைய இறுதி வரை காங்கிரஸ்காரன் இருப்பேன். அதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். தமிழ்நாட்டில் 1967 பிறகு காங்கிரஸ் தோல்விட்ட பிறகு காங்கிரஸில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறவன் நான். குறிப்பிட்டபடி காங்கிரஸ், நான் பிறப்பால் காங்கிரஸ்காரன், என்னுடைய இறுதி மூச்சு வரை காங்கிரஸ் தலைவராக இருப்பேன். அதில் யாருக்கும் இந்த கருத்து இருக்காது. எத்தனையோ பேர் காங்கிரஸ் கட்சி வெளியேறிய போதும் நான் வெளியேறவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த நிலையிலிருந்து என்னை யாரும் மாற்ற முடியாது, மாற்றுகிற வாய்ப்பு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இன்றைக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை பற்றி அல்லது மற்ற செயல்பாடுகளை பற்றி தனிப்பட்ட முறையில் என்னை பற்றி யாரும் நீங்கள் கேள்வியை எழுப்ப வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் இன்றைக்கு எழுப்பியிருக்கிற இந்த செய்தி என்பது, இந்த செயல்பாடு என்பது மிக மிக உன்னதமான, இந்தியாவில் இருக்கிற அத்துணை சமூக மக்களையும் உள்ளடக்கிய, சமூக பார்வையோடு கூடிய, மக்களுக்கான ஒரு நல்ல செயல்பாட்டை நிறைவேற்றுவதற்கு நானும் இதில் முன்னெடுக்க விரும்புகிறேன். அவ்வளோதான். இது சம்பந்தமாக பல கோரிக்கைகள் ஏற்கனவே எழுப்பப்பட்டிருக்கிறது.
பல கட்சி எழுப்பியிருக்கிறார்கள். நான் குறிப்பிட்டதை போல பீகாரிலே முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் தானாக முன்வந்து இன்னும் சொன்னால் அவர் பிஜேபி கட்சியோடு ஆட்சியில் இணைந்திருக்கிற ஒருவர் இதை முன்னெடுக்கிறார். ஆக இந்த செயல்பாட்டை பொதுவெளியில் எல்லோருக்குமான சமூக நீதிக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை நீங்களும் வரவேற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த செய்திக்குத்தான் நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கோரிக்கை வைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியை பற்றி, நாடாளுமன்ற வேட்பாளர் தேர்வை பற்றி எதை பற்றியும் நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. அது வேறு விஷயம். இந்த விஷயத்தோடு இணைக்காதீர்கள். சமூக நீதி கொள்கையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு நிலை. இந்த நிலையை அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஓர் நிலையில் நின்று பார்க்க வேண்டும், பேச வேண்டும். இது பேசப்பட வேண்டும். நாட்டு மக்கள் மத்தியில் இது ஒரு இயக்கமாக மாறப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதன் காரணமாக வேறு விஷயங்களை பற்றி நான் பேசவில்லை என்பதை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து 54 வருட பயணிக்கிறவன். பல நிலைகளில் இந்த விஷயங்களை பற்றி பொதுவெளியிலும் பேசி வருகிறேன், நிறைவேற்ற முயற்சி எடுத்து வருகிறேன். இன்னும் சொன்னால் 91-96 காலகட்டத்தில் நான் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறேன். இந்தியாவில் அன்றைக்கு நலத்துறை அமைச்சகம் என்று இருந்தது. அதில் தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், பின்தங்கிய மக்கள், சிறுபான்மை மக்கள், சமூக நீதி அமைப்பு என்று அத்துணை துறையும் நான் வைத்தேன். அந்த காலகட்டத்தில்தான் எங்கள் கட்சியின் தலைவர் மாண்புமிகு முன்னாள் பிரதமர் நரசிம்மாவுடைய துணையோடு, மற்ற கட்சியுடைய துணையோடு 27 விழுக்காடு பின்தங்கிய மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுவதில் எனக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதற்கு மகிழ்ச்சியும் உண்டு. அதே நிலையில் இன்றைக்கு இந்தியாவின் தேவை சமூக அரங்கில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலம் எல்லா சமுதாயத்து மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பையும் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் இங்கே உங்களை சந்திக்கிறேன். இந்த செய்தி எல்லா ஊடகங்களிலும் எல்லா நிலைகளிலும் மக்களிடம் ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்கு நான் ஒரு கருவியாக இருக்க விரும்புகிறேன். அதற்குத்தான் சொன்னேன், எல்லா கட்சி தலைவர்களையும் நான் சந்திப்பேன், எல்லா கட்சிகளுடைய ஒத்துழைப்பையும் கோருவோம், எல்லா கட்சிகளும் தமிழ்நாடு அரசுக்கு இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும், தமிழ்நாடு அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். மத்திய அரசையும் வற்புறுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். சார், இந்த செய்தி முதல்ல வரட்டும், இந்த செய்தி மக்களுக்கு தெரியட்டும். தமிழக அரசுக்கு, தமிழக முதல்வருக்கு இந்த வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். அடுத்த கட்டமாக என்னென்ன எடுக்க வேண்டுவது பற்றியும் வரும் நாட்களில் தொடர்ந்து பேசுவேன். இது மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்ற அடிப்படையிலும் இதற்கு நான் முயற்சி எடுப்பேன் என்பதை இப்பொழுது தெரிவிக்கிறேன். சொல்லுவோம். அதற்கான திட்டங்கள் நிறைய இருக்கிறது. படிப்படியாக வரும் நாட்களில், வரும் நேரங்களில் அதை தெரிவிப்பேன். அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பேன் என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன். திட்டமிடாமல் எதையும் இப்படி பேச மாட்டேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு 54 ஆண்டு அரசியல் அனுபவம் உள்ளது. இந்த செயல்பாடுகள் எப்படி நிறைவேற்றப்பட முடியும், எப்படி நிறைவேற்றலாம் என்பது எனக்கு தெரியும். நிறைவேற்றுவதற்கான காரணங்களை, காரியங்களை சம்பந்தப்பட்ட அரசு மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் மூலமாக இது செயல்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. இதை நிறைவேற்ற முடியும்,
ஆகவே இது நிறைவேற்றுவதற்கு நாம் அனைத்து முயற்சியும் எடுக்க வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்று அன்போடு தெரிவிக்கிறேன். சார் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இதை நிறைவேற்ற சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. நான் ஒரு காங்கிரஸ்காரன், நான் அமைச்சராக இருக்கும் போது இந்த செயல்பாடுகள் செயல்படுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு தேவை என்பது ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு நடந்து கொண்டிருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் சமூக அளவீடுகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதன் அடிப்படையில் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் முன்னேற்ற திட்டங்களை அந்த மக்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். இதை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கிறது, ஒரு காரணம் தேவை இருக்கிறது, அதை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு தயங்குகிறது அல்லது மறுக்கிறது என்ற நிலை வந்தபோதுதான் இன்றைக்கு இந்த தேவையை தமிழ்நாட்டிலும் சொல்ல வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். அதைத்தான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். பீகார் மாநில முதலமைச்சர் பிஜேபி கட்சியோடு துணை இருந்தாலும் அதை இன்றைக்கு முன்னெடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கான காரியத்தை புரிந்து கொண்டிருக்கிறார். அதே போல மற்ற மாநிலங்களிலும் இந்தியா முழுவதும் இந்த செயல்பாடு நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை காங்கிரஸ் தளத்திலும் பேசுவேன், காங்கிரஸ் கட்சி ஆதரிப்பதற்கு அவர்களையும் வேண்டுவேன், அதே நேரத்தில் மற்ற கட்சிகளையும் வேண்டுவேன். எல்லா கட்சியுடைய துணையோடு, எல்லாத்துடைய துணையோடு, ஆட்சியுடைய துணையோடு இது செயல்படுத்த முடியும். அதை தமிழக அரசு செய்திடும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. ஜாதி இல்லா சமுதாயம் வேண்டும் என்பதிலே இரண்டு கருத்து எனக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்குள்ள சூழலில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டிய அவசியம் மிக மிக முக்கியமானது. அதன் அடிப்படையில் மட்டும்தான் எல்லா மக்களுக்குமான சமூக நீதி, சமநீதி கிடைக்கும் என்பதிலே அழுத்தமான கருத்து உள்ளவன். ஆகவே இதை இப்பொழுது நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த கோரிக்கை வைக்கிறோம். அப்படியான பார்வை, உங்களுக்கான பார்வை, என்னுடைய பார்வை, இன்றைக்கு ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலம் எல்லா சமுதாயத்திற்கும் சமமான பங்கீடு, வேலைவாய்ப்பு, கல்வி இவைகளில் முன்னுரிமை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த சமுதாயம் வளர வேண்டும், தாழ்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும். அந்த சமூக நீதி என்பது இதன் மூலம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அழுத்தமாக நம்புகிறோம். அதைத்தான் இப்பொழுது சொல்லுகிறோம். உறுதியாக தமிழக முதலமைச்சரையும் சந்திப்பேன், சந்திக்க முயற்சி எடுப்பேன், அவரிடம் இதை பத்தி பேசுவேன். இந்த கோரிக்கையை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவரெல்லாம் வரவேற்கக்கூடியவர்கள். இது வரவேற்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பான இயக்கம். இதை அனைவரோடும் இணைந்து செயல்படுவது எங்களுடைய நோக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.